ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கேளல் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரின் மகன் வினோபா ராஜனுக்கும் கனிமொழி என்ற பெண்ணுக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை என்பதை பயன்படுத்திக் கொண்ட மாமனார் முருகேசன் தனது மகன் வீட்டில் இல்லாத நேரங்களில் மருமகள் கனிமொழிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. மாமனார் முருகேசனின் சீண்டல்கள் குறித்து கணவர் வினோபா ராஜனிடம் கனிமொழி பலமுறை கூறியுள்ளார். தனது தந்தை அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என்று கூறி வினோபா ராஜன் தட்டி கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த மாமனாருக்கு தக்க பாடம் கற்பிக்க திட்டமிட்டுள்ளார் கனிமொழி. அதன்படி கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி இரவு உணவுக்கு அமர்ந்த முருகேசன் மருமகளை அழைத்து தனக்கு சாப்பாடு பரிமாறும்படி கூறியுள்ளார். ஏற்கனவே திட்டமிட்டபடி குழம்பில் எலிபேஸ்ட் மற்றும் குருணை மருந்து இரண்டையும் கலந்து பரிமாறியதாக கூறப்படுகிறது. அதனை சாப்பிட்ட மாமனார் முருகேசன் வயிற்றுவலி மற்றும் வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டுள்ளார். அவர் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி கடந்த 1ஆம் தேதி முருகேசன் உயிரிழந்தார். விஷம் கலந்த உணவை சாப்பிட்டதால் முருகேசன் உயிரிழந்தது குடும்பத்தில் யாருக்கும் தெரியாததால் உடலை அடக்கம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாரை கொலை செய்ததை யாரிடமும் தெரிவிக்காமல் மருமகளும் மறைத்துள்ளார். ஏற்கனவே குழந்தை இல்லாமல் மன அழுத்தத்தில் இருந்த மருமகள் கனிமொழி தனது கையால் உணவில் விஷம் வைத்து மாமனாரை கொலை செய்ததை மறைக்க முடியாமல் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்துள்ளார். உணவில் விஷம் வைத்ததை மனம் ஒப்புக்கொள்ளாத நிலையில் வியாழக்கிழமை கனிமொழி சரணடைந்தார். கீழத்தூவல் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பெற்ற மகளைப் போன்று மருமகளை கருத வேண்டிய மாமனார் சபல புத்தியோடு நடந்து கொண்டால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் முருகாண்டி.